சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொண்டா. மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஆக்சுவலாக சீக்கிரமாக முடிஞ்சு இன்னும் ஒரு 2 hours இதே மாதிரி விட்டுருந்தாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சீக்கிரம் நீங்கள் தப்பாக போட்டுரு பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு படம், ஒரு புது ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன். ரொம்ப 10 out of 10, 10 out of 20 எவ்வளோனா கொடுக்கலாம், மேலே மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது. இவங்க இத்தனை பேர் வந்திருக்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், கூழாங்கல் பார்த்துட்டு வந்தேன். வரப்போ இத்தனை பேர் இருக்க மாட்டாங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்ரோச்னு நினச்சேன். பட் தேட்டர் ஃபுல்லாக இருந்தது, அந்தந்த ஷாட்டுக்கு வந்து கிளாப்ஸ் பார்த்தேன். ஸோ இதெல்லாமே ஒரு தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனாபென் சூர்யா அவங்க தான் மெயின், அவங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அவங்க அதை தாண்டி வரவங்க எல்லாருமே அந்த ஊர்க்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க பேர் சரியாக இதில் போடலை, ஆனால் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலில் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க நடிகர்கள் மாதிரி தெரியல, உண்மையிலே கிராமத்து பக்கம் போனால் அப்படி ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க அது இந்த படத்துக்குள்ள ஆடியோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து எங்கேயுமே தனியாக இதாகலை. அது சொன்ன மாதிரி அந்த அந்த ஜேர்னிங்கிறதுனால தனியாக ஆடியோ போட்டிருந்தா எப்படி இருந்திருக்குமோன்னு தெரில. பட் இந்த லைவ் ஆடியோங்கிறது ஏதோ நம்மளும் கூட சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே நம்ம காதில் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க பேச வேறு ஜாதி பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, அது ஊர் மக்கள் ஏற்றுக்கல. இன்னும் அது உண்மையாகவே எடுத்து கிராம சைடு மதுரை தேனி சைடெலாம் இன்னும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை வந்து அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் படம் பார்க்க. எல்லாத்துக்கும் பிடிக்காது, எல்லா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்காது. ரொம்ப பொறுமை வேணும். சினிமாவை நேசிக்கிறவங்க ஆர்ட் லவ்ஸ் ஆர்ட் ஃபிலிம் லவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் படம். கிளைமேக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட். ஆமாம், அந்த படம் அந்த படம் ரொம்ப ஸ்லோ அந்த படம். ஆனால் அது வந்து அதுலேயும் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அம்மா அப்பாவுக்குள்ள ஒரு சண்டை. அதே மாதிரி அவர் ஒரு ஒரு கோர் லைன் எடுத்து அது கிராமப்புறத்தில் இன்னும் இருக்கிறத வந்து தத்ரூபமாக ராவன் ரஷ்டிக்காக காமிச்சிருக்காரு. மெயின் விஷயம் வந்து சூரியும் சரி ஆனாபெனும் சரி நடிக்கலை, அப்படியே அந்த கேரக்டரோட அவங்க எல்லோரும் பண்ணுறது அப்படியே கேமரா அவங்களுக்கே தெரியாமல் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அது நடித்த மாதிரியே இல்லை. ஆனாபென் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டைலாக் பேசினாலும் படத்தில் நச்சுன்னு பேசியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு, வாட்ச் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம், நல்லாயிருந்துச்சு. லைவ் சவுண்ட்ஸ் முக்கியமாக, அந்த லைவ் சவுண்ட்ஸ் தான் படத்தோட மியூசிக் இல்லாத பெரிய பிளஸ். மியூசிக் போட்டிருந்தா ரொம்ப ரெகுலர் டெம்ப்ளேட்டாக போயிருக்கும். மியூசிக் இல்லாமல் அப்படியே அப்படியே உட்காந்துட்டே இருக்கோம், சரி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நல்லா அவருக்கு அதான் ப்ரோ ஆக்டிங்க்கு பெரிய கதை அந்த மாதிரி ஸ்கோப்பெல்லாம் கிடையாது. சட்டையெல்லாம் நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டருக்கு என்ன இதோ அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெயின் விஷயம் அவர் அந்த சுற்றி உள்ள கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஊர்க்காரங்க போட்டது இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்குது, நல்லா வாழ்ந்துருக்காங்க. சூரிய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது படத்தில், ஒன்று பண்ணியிருக்காங்க, அது வந்துட்டு அது நம்ம பார்த்து ஆகணும், அதை நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். படம் மாதிரி தான், 1.5 மணி நேரம் ஒரு ரூமில் இருந்தால் படம் தானே, அது வேற என்ன படம் மாதிரி தான் இருந்துச்சு. புரியல, சவுண்டா? சவுண்டில் சூப்பராக இருந்தது, லைவாக இருந்தது. சிங் சவுண்டு இருக்குது போயிருக்காங்க, அதுலலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஒர்க் அவுட். இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்பீக்கரில் பார்த்தோன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும், நல்லா சாதாரணமாக இருந்தது. ஆ படம் அதுதான், ஒரு விமன் அவங்கள இது பண்ணி பேஸ் பண்ணி தான், எப்படி அந்த சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணுது, ஒரு ஒரு பொண்ணை எப்படி நடத்துது, எப்படி ஈஸியாக நடத்துது பொண்ணை, அதுதான் மெயினாக காட்டுறாங்க. ஒரு ஒரு நாயை கல்லடித்து ஈஸியாக துரத்துகிற மாதிரி எப்படி ஒரு பெண்களை நடத்துகிறாங்கன்னு தான் காட்டுறாங்க படத்தில். வேறு எதுவும் பேசிக்காக இந்த விஷயந்தான், நம்ம கேஸ்ட்டு ஒரு பொண்ணு போகிறாங்க, அவங்க லவ் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை எப்படி தடுக்கிறாங்கன்ற யூஸ்வல் தான். அதை அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு நோத்ராஜ். நம்ம ஸ்லோன்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு தேவை இருக்கும், அவரோட ஸ்டைல் அது. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. கூழாங்கல் எனக்கு தெரிஞ்சு அது ஸ்லோவெல்லாம் இல்லை, நான் ஜாலியாக தான் பார்த்தேன், நல்லா தான் பெஸ்ட்டாக தான் இருந்தது. அதான் சொல்லவே வேணாம், இப்போ நல்லா தான் பண்ணிட்டுரு, அப்பயும் நல்லா பண்ணார், இப்பயும் பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டுருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் டிஸ்டர்பே ஆகலை, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி வரல, புதுசாக எதாவது வரணுன்ற போது தான் இந்த மாதிரி புதுசாக வரும்போது நல்லாயிருக்கு. ஆ இன்னும் நம்மளுக்கு லைக் போகிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல, விஷுவலாக பயங்கரமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க,
லைவ் ரெக்கார்டிங்ன்றதுனால இன்னும் ரொம்ப லைவாக இருக்குது நம்மளை பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துலையா இது ஒரு ஆர்ட் ஃபிலிம், நம்ம போயிட்டு கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக இருக்கும், நம்ம போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம், நல்லாயிருக்கும். ஓகே, சூரியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி? சூப்பராக இருந்துச்சு, சூர்யானோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ராவல் அது ராவாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஆர்ட் ஃபிலிம், அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே, சூர்யானாவோட தங்கச்சி ரெண்டு பேர் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் கமர்ஷியலாக எதிர்பார்க்குறாங்களா, அவங்களுக்குலாம் அது ஃபுல்ஃபில்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மீதிப்படி நல்லா இருந்துச்சு. ரீதியாக பார்த்தோம்னா நல்லா தரமான படம் தான். ஸோ மதுரை ஸ்லாங்கு மதுரை சைடு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து சைடு தான், கிராமத்து சிட்டிக்குள்ளேயே வராது படம், ஃபுல்லாக கிராம சைடு தான் வரும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான், ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் படம். படம் இருக்குது, அழுத்தமான கதை இருக்குது. கிராமத்தில் இப்போ வரைக்கும் என்ன நடக்குதோ அதை காமிச்சிருக்காங்க. ஒரு அழுத்தமாக சொல்லாமல் இருக்குது, இருக்குது, அதான் சொல்கிறேன். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு சிட்டியோ டவுனோ வருது, அங்கே இன்னொருத்தனை ஒரு விரும்புகிறா. அது விரும்புகிறது வந்து மாமனுக்கு தெரிய வருது. மாமே வந்து இந்த பொண்ணை நம்பி தூரத்தில் இருக்கான். கதையை சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்ல வேணாம் நினைக்கிறேன். இல்லை அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியல தான். கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தோம் கடைசியில், அதாவது பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய ஏற்றுக்கிட்டோம், ஒரு ஒருத்தங்களை பொறுத்து இருக்குல்ல. நான் வந்து ஏற்றுக்கிட்டேன்னா, நான் ஒரு வேறு ஒரு சைக்காலஜியில் இருப்பேன், ஒரு ஒருத்தங்க வேறு ஒரு மனநிலையில் இருப்பாங்க. படம் நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியில் இருக்குது படம். அதாவது லைவ் மியூசிக் லைவ் டப்பிங்கில் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதிகமாக பேசல படத்தில், ஒரு கம்மியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் சுற்றி இருக்க மியூசிக்கு, ஒரு கோழி சவுண்டோ ஒரு ஆட்டோ சவுண்டோ இயற்கையான சவுண்டு அதிகமாக இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம லைவில் படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது. கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு கலை ரீதியாக ஒரு ஆர்ட் ரீதியாக நல்லாயிருக்கு படம். சூரி பயங்கரமாக நடிச்சிருக்க போகும், எல்லா படமும் எதிர்பார்க்கணும்ல. நம்ம கமர்ஷியலாக வசூல் ரீதியாக பார்க்காம ஆய்வுன்ட்டு, அதாவது மியூசிக்கு பாட்டு ரொம்ப செலவு பண்ணாமல் இந்த மாதிரி படமும் எதிர்பார்க்கணும், நம்ம வர வைக்கலாம், தப்பு கிடையாது. நல்லாயிருக்கு படம், ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஆமாம், ஒரு பிரச்சனைனா குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் போகிறாங்களே, இன்னும் கிராம சைடெலாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க, இந்த மனநிலை மாறணும் அப்படின்ட்டு. ஒரு முறை பொண்ணு வந்து இன்னொருத்தனை காதலிக்கும் போது மாமனால் ஏற்றுக்க முடியாது. அந்த முறை பொண்ணு வந்து இன்னொருத்தனை காதலிக்கும் போது மாமன் என்ன வேணால் பண்ணுவான், துணிஞ்சு அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், மீண்டு வரணுன்றக்காக அந்த பொண்ணுக்காக போராடுறாங்க, குடும்பமாக சேர்ந்து போராடுறாங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. படம் ஓகே பிரதர், படம் ஓகே. ஏன் பார்க்கலாம், படத்தை ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் முடிக்கல பிரதர், அது ஒரு மாதிரி பாதியில் கட் பண்ணி அனுப்பின மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எல்லா ஒர்க்கும் நல்லாயிருக்கு, லைவாக இருந்துச்சு, மியூசிக் தேவையில்லை ஸோ வைக்கலை. அவார்ட்ஸுக்கு ரேஞ்சுக்கு அவங்களாம் வந்து இப்போ மியூசிக் போட்டு மிக்சடாக அடிச்சு நவுத்துற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி காமாக உட்காந்து டீசெண்டாக ஒரு மாதிரி பார்த்துட்டே அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. அண்டு அந்த இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு இன்டர்வலுக்கு பிஃபோர் இன்டர்வலுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது ஏன் 1 hour ஃபஸ்ட்டு வச்சாங்க, 30 minutes பாதியில் சாப்பிட்டு, அதான் பிரதர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து உக்காந்துச்சேன், பப்ஸு சாப்பிட்டேன், கையை தொடச்சேன், கட் பண்ணாங்க, திரும்பி பார்த்தோம் எல்லோரும், ஒரு நாள் கமலா தட்டிருக்காங்க தான் ஏதோ பவர் கட் ஆகிடுச்சு போல, அவ்வளோதான் படம் முடிச்சேன் கிளம்பு. எது என்ன ஆச்சுன்னு பார்த்தா வேர்டிங்ஸ் போகிறாங்க, நீங்கள் வந்து நீங்களாகவே அசீவ் பண்ணிக்கோங்க கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து எத்தனை பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு தெரில. நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் உங்கள் சைடு இப்படி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்? அதுதான் எனக்கு இன்னும் புரியலனா, ஒருவேளை நான் மட்டும் தான் தப்பாக பார்க்குறேன் நான் படத்தேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு நிறைய நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், நிறைய பேர் பேசினதை வச்சு, நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் பேசினதெல்லாம் வச்சு நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அந்த இடத்துல அது கிடைக்கல, கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, மூவியோட கிளாரிட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மேபி டிஃப்ரெண்ட் ஐஃபோனில் எடுத்தாங்களா என்னன்னு தெரில. ஸோ இது அப்புறம் மியூசிக் ப்ளே இல்லாததுனால கொஞ்சம் அப்படியே லைவாக போயிட்டே இருந்துச்சு. அண்டு ஸ்டோரி கிரிப்ட்னஸ் இல்லை, அண்டு கனெக்ட் ஆகலை. மோஸ்ட்டாக யாருக்குமே கனெக்ட் ஆகிருக்காது, வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு இப்படிலாம் நடந்துருக்குமோன்னு கனெக்ட் ஆகிருக்கும். பட் அதனால கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்டு கிளைமேக்ஸ் ஒழுங்காக முடிக்கலாம், அது முடிக்கல ஒழுங்காக. படம் வந்து எனக்கு அவ்வளோவா, ஏன்னா இதில் கதை என்னன்னு சொல்ல வராங்கனே புரியல. ஏன்னா சூரிய வந்து லாஸ்ட் சீன் வராரு, அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க, எனக்கு புரியலங்க. அது ஒப்பீனியன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தனால புரியாமல் போகிறது காரணமாக இருக்கு. அதுக்கு வந்து அந்த பொண்ணை எதுக்கு வந்து இது பண்ணுறீங்க, ட்ராமாவாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அதனால சூரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? சூரியோட பர்ஃபார்மன்ஸ் தி அல்டிமேட், நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. படத்தில் என்ன சொல்ல வராங்க?
என்ன சொல்ல வராங்க எனக்கு தெரியல. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. எனக்கு வந்து மியூசிக் இல்லாதது வந்து அவ்வளவா தெரியல. என்னன்னா நேச்சுரலான சவுண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கும். அந்த குயில் சத்தம் போடுறது அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்ததெல்லாம் அண்ட் நேச்சுரலா இருந்தது சிலதெல்லாம் ரொம்ப நேச்சுரல். இந்த ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் இல்லை வண்டி சத்தம் அந்த சத்தம் ஓகே, பட் இந்த சைட்லேருந்து குயில் அதெல்லாம் கத்தலாம் அதெல்லாம் வச்சு